விரத நாட்களில் வெங்காயமும் பருப்பும் இல்லாமல் ஒரு தக்காளி வச்சு ஈஸியான சைட் டிஷ் செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம். தக்காளி 4 எடுத்திருக்கேன், கருவேப்பிலை, இஞ்சி, பச்சை மிளகாய். எண்ணெய் ஊற்றி தாளிக்க வேண்டியதை தாளிச்சிடலாம். கடுகு, பொரியிட்டு நல்லா சீரகம், பச்சை மிளகாய் போட்டு, இஞ்சி, கருவேப்பிலை போட்டு வெங்காயம் நறுக்கின தக்காளியை போட்டுட்டேன், நல்லா வதக்கணும். பதங்கிறதுக்கு தொட்டுக்கைக்கு தேவையான அளவு உப்பு போட்டுடலாம். கொஞ்சம் மஞ்சள் பொடி, நல்லா வதங்கிட்டுருக்கு. தொட்டுக்கைக்கிட்ட கரைச்சி விடுறதுக்கு கடலை மாவு எடுத்துக்கணும், இதுதான் மெயின் இன்கிரீடியன்ட். தேவையான அளவு தண்ணி ஊற்றணும். தண்ணி நல்லா கொதிக்கணும். தண்ணி நல்லா கொதிக்கட்டும். ரெண்டு ஸ்பூன் கடலை மாவில் தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கோம்,
அதை வந்து இதோட கலந்துடலாம். தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். கொத்தமல்லி தூவி பரிமாற வேண்டியதான். தேங்க்யூ.